வெல்கம் டு அவர் சேனல். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை மிக மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியாண்டுக்கான அந்த கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு பள்ளிகள் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சில பிரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயுமே வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க, அதே மாதிரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வைக்கிறாங்க. ஸோ விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு சுற்றறிக்கை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் விடுமுறை நாட்களில் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th இந்த மாதிரி கிளாஸஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை மாவட்டத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கிளாஸ் வைக்கிறதுனால மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோறு அடைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலர்களும் கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ நல்ல பிளே ஆகும். பள்ளி வேலை நாட்களை தவிர மற்ற நாட்களில் மாணவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி வேலை நாட்கள் அல்லாத நாட்களிலும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு வரவழைக்கப்படுவதாகவும், குறிப்பாக பொதுத் தேர்வை சந்திக்கும் மாணவர்களை தனியார் பள்ளிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நேரில் வரவழைத்து வகுப்புகள் எடுப்பதாகவும் புகார்கள் குவிந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அறிவுறுத்தலின் அடிப்படையில் திருவள்ளூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், பள்ளி வேலை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் மாணவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்க கூடாது என்றும், விடுமுறை நாட்களிலும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதால் மிகுந்த சோர்வை அடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான கடந்த ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டன. நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமைகளில் மாணவர்களுக்கு வகுப்புகள் இயங்காது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தது. இருப்பினும் சில பள்ளிகளில் விடுமுறை நாட்களிலும் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்க கூடாது என்றும், பள்ளி வேலை நாட்களில் மட்டுமே மாணவர்கள் வர வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை. தமிழகத்தில் விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமைகளில் மாணவர்களுக்கு வகுப்புகள் இயங்காது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இருப்பினும் சில பள்ளிகளில் விடுமுறை நாட்களிலும் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்க கூடாது என்றும், பள்ளி வேலை நாட்களில் மட்டுமே மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமைகளில் மாணவர்களுக்கு வகுப்புகள் இயங்காது என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனாலும் சில பள்ளிகள் விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து வகுப்புகள் நடத்துவதாக அடுத்தடுத்து புகார்கள் சென்றன. இதையடுத்து விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழை கூடாது எனவும், பள்ளி வேலை நாட்களில் மட்டுமே மாணவர்கள் வருகை இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது.